ஐஸ்கிரீம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாம்பழம் ஐஸ்கிரீம் செய்யறதுக்கு இந்த மாதிரி ரெண்டு மாம்பழம் எடுத்து வச்சுக்கோங்க, புளிப்புள்ளாத மாம்பழமாக எடுத்துக்கோங்க. இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல கார்ன்ஃப்ளவர் மாவு 3 ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க. அதை பால் கலந்து கட்டி இல்லாமல் கலக்கி எடுத்துக்கோங்க. பாருங்க இந்த மாதிரி கலக்கி எடுத்துக்கோங்க கட்டி இல்லாமல். இப்போ பாருங்க மாம்பழத்தை இந்த மாதிரி தோல் இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க. இதை கொஞ்சம் இப்போ பாருங்க மாம்பழத்தை இது மாதிரி தோல் இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை ஃப்ரீசரில் ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க நான் காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு 1/2 லிட்டர் எடுத்திருக்கேன். இதை கொஞ்சம் கொதிச்சு வரட்டும். இப்போ பாருங்க பால் பொங்கி வந்துடுச்சு. இப்போ இதில் 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்துக்கோங்க. இது நல்லா கலந்து வரட்டும். சர்க்கரை நல்லா கலந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கலக்கி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவரை சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் சேர்த்தோன்னா நல்லா கட்டிப்படும். கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா கட்டியே வந்துடுச்சு. இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க, கட்டி இல்லாமல் இருக்கணும். இந்த மாதிரி இதை நல்லா ஆற வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் இது நல்லா ஆறிடுச்சு. இதை மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இது மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு. இதில் நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு இந்த மாம்பழத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிட்டு வந்துருங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் மாம்பழ ஃப்ளேவர் அப்படியே இருக்கும். இந்த மாம்பழ ஃப்ளேவரை பிடிக்காதவங்க வெண்ணிலா எசன்ஸ் 1 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. நான் இப்போ எதுவும் சேர்க்கலை. இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. இந்த மாதிரி மாற்றிக்கோங்க. இதை ஃப்ரீசரில் 2 மணி நேரம் வச்சுக்கோங்க. ஃப்ரீசரில் 2 மணி நேரம் வச்சு எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் நம்ம அடித்து வைக்கணும். இப்போ ஃப்ரீசரில் எடுத்து வச்சிடலாம். பாருங்கள் 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் இது எனக்கு இப்படி தான் வந்திருக்கு. இதை மறுபடியும் மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள் மறுபடியும் மிக்ஸி ஜாரில் போட்டு எடுத்துட்டேன். இதை பவுலுக்கு மாற்றிட்டு 8 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஸ்மூத்தான ஐஸ்கிரீம் கிடைக்கும். 8 மணி நேரத்துக்கு அப்புறம் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் 8 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்மளோட மாம்பழ ஐஸ்கிரீம் இப்படி தான் ரெடி ஆகிருக்கு. ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிருக்கு. நான் இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் நம்மளோட மாம்பழ ஐஸ்கிரீம் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.